வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கங்குபாய் காட்டியவாடி படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டு மும்பைக்கு வந்த நம்ம ஹீரோயின் எப்படி ப்ராஸ்டிடியூஷனில் மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் செக்ஸ் ஒர்க்கர்லேருந்து எப்படி சோஷியல் ஒர்க்கராக ஆனாங்க அப்படிங்கிற கங்குபாய் காட்டியவாடியோட பயோகிராஃபி தான் இந்த படம். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம ஹிட்டாக போக்கிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த கதை வந்து 1960s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மும்பையில் காமாட்டியாபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஒரு பெரிய ஏரியா, அந்த ஏரியாவில் ஒருவர் ஒரு கோட்டையில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்க பலவந்தமாக வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு ஒரு 15 பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்குறா. ஸோ இந்த பொண்ணை பேசி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கங்குபாயால் மட்டும்தான் முடியும். கங்குபாயை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய் வந்து வராங்க. ஸோ கங்குபாய் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து பேசி கொடுக்குறாங்க. அப்படியே வந்துட்டு பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கங்குபாய் அவங்களோட கதையை வந்து இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கங்குபாய் வந்துட்டு காட்டியவாட் அப்படின்ட்டு குஜராத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பெரிய மதிப்பு கூறிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களோட அப்பா வந்துட்டு ஒரு பேரிஸ்டரும் கூட. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை. இப்போ கங்குபாய்க்கு வந்துட்டு 15 தான் ஆகுது. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நான் உன்னை எப்படியாச்சும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி இவங்க வந்து நானே மும்பைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மும்பைக்கு ரீச் ஆகிட்டாங்க. மும்பையில் வந்துட்டு எனக்கு ஒரு ஆண்டியே தெரியும், என்னோடய அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு காமாட்டியாபுராவில் இவங்கள விற்றுட்டு போயிட்டாங்க 1000 ரூபாய்க்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேருந்து எப்படியும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். இவங்களும் வந்துட்டு பயங்கரமாக இப்போ அந்த சின்ன பொண்ணு எப்படி போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி தான், சாப்பாடு தண்ணி இல்லாமல் பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இவங்களை வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஷீலா அப்படின்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க கிட்ட தான் வந்துட்டு இவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து விற்றுட்டு போயிருந்திருப்பாங்க 1000 ரூபாய்க்கு. ஸோ அவங்க இவங்களை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாளையிலேருந்தும் வேலை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் ஃபோர்ஸ் பண்ணதுனால வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் வேலையை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொதல் நாள் ரொம்பவே வந்துட்டு இரும்பு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே வந்துடுது. பழைய கங்கா வந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறது கங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு போனவன் எனக்கு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கிறான், என்னை கங்கு அப்படின்னு சொல்கிறான், இனிமே நான் கங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு உங்களை பேரை கங்கு அப்படின்ட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க பேசும்போது ஷீலாவுக்கே ஒரு பயம் வந்துடுது. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சேஞ்ச் ஆகி போய் தான் அவங்க பேசவே செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கங்குவோட பயணம் வந்து அப்படியே ஆரம்பிக்குது. அவங்க ப்ராஸ்டியூஷன் வந்து அப்படி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்ப தைரியமாக வந்து பேசுவாங்க, ஷீலாவை எதிர்த்து கூட அவங்க பேசுவாங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் எப்போவுமே லீவ் கிடைக்கிறதே இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே லீவ் போட்டுட்டு இவங்க சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஷீலாவால் எதுவுமே பேச முடியாது கங்குவை எதிர்த்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அந்த தியேட்டருக்கு போகும்போது கூட அங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களை ஒரு மாதிரி இலக்காரமாக தான் பார்ப்பாங்க. ரொம்பவே வந்து கிண்டலும் பண்ணுவாங்க. கங்குக்கு அங்கேயே கோபம் வந்துடும், கிண்டல் பண்ணவனை போட்டு அங்கேயே அடி நொறுக்கி எடுத்துருவாங்க. ஒரு நாள் கூட எங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டிங்களாடா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக வந்து அவனை அடி நொறுக்கி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படியே கங்கு வந்து அந்த கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரொம்ப மிட் நைட்டில் வந்துட்டு ஒருத்தன் வரா, கண்டிப்பாக கங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஷீலாவுமே வந்துட்டு இவ்வளோலாம் கங்கு வந்துட்டு ரொம்ப திமிராக பேசுறதுலாம் ஷீலாவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அவங்க பயங்கர கடுப்பில் தான் இருக்காங்க கங்கு மேலே. அதனால கங்கு தானே வேணும், இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்குவை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் ஒரு பெரிய சைக்கோ போல் பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறான். இது ஷீலாவுக்குமே தெரியுது. அங்கே இருக்கிற பொண்ணுங்க காப்பாற்றப்போ அப்படின்ட்டு ஷீலா கிட்டே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருந்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கங்குக்கு ரொம்பவே வந்து அடிபட்டுருக்கு. அவன் பயங்கரமாக வந்துட்டு அடிச்சிட்டான் போல், ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வராங்க. அப்போ தான் தெரிய வருது அங்கே வந்தவன்
வந்துட்டு அங்கே கரீம் லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் வேர்ல்டு டான் இருக்கிறாங்க. அந்த டானோட ஆள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான், நீ அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஸோ ரொம்ப தைரியமாக வந்துட்டு அங்கே கரீம் லாலாக்கிட்டே வந்து இவங்க பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு இவங்க என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க உடம்புல வந்துட்டு இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதே தெரிய வருது. பயங்கரமாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்டிச்சஸாக போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு அடிபட்டதும் இதை பார்த்ததும் கரீம்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே வந்து டார்ச்சர் பண்ணவனை போட்டு அடி அடின்னு அடித்து கொன்னேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கரீம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பணம்லாம் கொடுத்து உதவுறாங்க. அண்ணன் கொடுத்ததான் நினச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கரீமோட சப்போர்ட் அங்கே கங்குவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ஏரியாவில் ஒரு கெத்தாயிருது. ஸோ எல்லாருமே கங்குவை பார்த்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க, கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏரியாக்குள்ளே மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஷீலாக்கு வந்து இது கொஞ்சம் பிடிக்கல, அவன் எது தெரித்து பேசுகிறா அப்படின்ட்டு. ஸோ பட் இருந்தாலும் ஷீலாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்க, அந்த கோட்டையில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த காமாட்டியாபுரத்தில் வந்துட்டு நிறைய கோட்டை கோட்டையாக இருக்கும், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தங்க லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காமாட்டியாபுரங்கிறது ஒரு பெரிய வந்து ப்ராஸ்டியூஷன் ஏரியா மும்பையில். ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது, இனிமேல் நாமளே வந்துட்டு எல்லாமே பண்ணலாம், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க வந்து கங்கு கிட்ட வந்து பேசுகிறாங்க. கங்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பொசிஷனையும் வந்துட்டு அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு லஞ்சம்லாம் கொடுப்பாங்க இல்லையா போலீஸ்க்கு, அந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் வந்துட்டு இவங்க கங்கு வந்து ஏற்றுக்கிறதா வந்து இருக்கிறாங்க. நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கங்கு வந்து எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க. பட் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே எங்கள் எல்லாருக்காகவும் நீ பாடுபடுற அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, அதனால் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிற பொறுப்பு உனக்கு தான், இனிமேல் நீ வந்து ப்ராஸ்டிடியூஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எங்களை லீட் பண்ணால் நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் சாரி வந்து அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷீலாவோட இடத்துல இனிமேல் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கங்கு கிடையாது கங்குபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே இன்னொரு பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க இவ்வளோ கேட்டதுனால கங்குபாயுமே வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவங்களுமே லீட் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து கங்குபாய்க்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கிடைக்குது அந்த ஏரியா முழுக்க, அதாவது காமாட்டியாபுரம் முழுக்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கங்குவை பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்கள வந்துட்டு அந்த கோட்டையில் இருக்கிற பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கங்குவமே அவங்க வர சொல்லியிருந்துருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கங்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கேருந்து இந்த நாலு சவத்தை விட்டு உன்னால் தப்பிக்கவே முடியாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று சாக்லேட் இன்னொத்தில் வந்து விஷம் இருக்குது, உனக்கு எது வேணும்ன்ட்டு நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு விஷம் இருக்கிற சாக்லேட்டை வந்து சூஸ் பண்ணுறா. ஸோ இந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அந்த பொண்ணை உடனே கையை பிடிச்சிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லீடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உன்னை வர சொன்னேன் அப்படின்ட்டு அவங்களும் கோவப்படுறாங்க. ஸோ 1000 ரூபாய் கொடுத்து அந்த பொண்ணை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே கங்கு 10000 ரூபாயை கொடுத்துட்டு நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க இடத்துல இருக்கிற எல்லாரும் எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டா எங்கே போட்டுட்டு வியாபாரம் பண்ணுறது அப்படின்ட்டு மற்ற இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு கங்கு சொல்கிறாங்க. ஸோ கங்கு வந்து அடுத்து பொலிட்டீஷியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் வரப்போது காமாட்டியாபுரால ஒரு எலெக்ஷன் வரப்போது, அதில் எப்படியாச்சும் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனை ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு நினப்பில் வந்து இருக்கிறாங்க. ஸோ நாமினேஷனும் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களோட கரீம் அண்ணா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த டான்கிட்டையும் போய் இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. எலெக்ஷனில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய வந்து சாராய கடைலாம் வச்சுருந்துருப்பாங்க. அதோ பொறுப்பை எல்லாத்தையுமே காமாட்டியாபுரால இருக்கிற எல்லா பொறுப்பையும் வந்துட்டு இவங்க கங்கு கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ கங்குக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அதே நேரத்தில் கரீம் வந்து இவங்களுக்கு ஒரு காரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ தங்கச்சிக்காக. ஸோ அதையுமே இவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து எப்போவுமே வந்து டெய்லரிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வந்து வச்சுருந்துருப்பாங்க, பழங்காலத்து ஒரு ஆள் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட பையன் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லர் தாத்தா வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பையன் புதுசாக வந்து வரான், ஃபர்ஸ்ட் டைம் கங்குவை வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து இவங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த பையன் ஃபுல்லாக கங்குவே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதை கங்குவுமே நோட் பண்ணுவாங்க, ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு
இருக்கிறாங்க கங்கோ. ஸோ ஏதாவது பண்ணணும் புதுசாக அப்படிங்கும்போது பலவந்தமாக வந்துட்டு 15 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா வலுக்கட்டாயமாக. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்க எல்லாரையுமே திரும்பவும் வீட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த எல்லா பொண்ணுங்களையுமே இவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒன்றொன்னா வந்து கங்கோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இவங்க கிட்ட வந்து கொண்டுட்டு வரான். அந்த பையன் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கும் அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா சடனாக அந்த பையன் வந்துட்டு கார்லலாம் அந்த பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் டைரக்டாவே சொல்லிடுறான். இவங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு இவங்க ஃபுல்லாவே சிரிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அதை வந்து அந்த பையன் கிட்ட சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க இல்லையா. இந்த எலெக்ஷன்ல 4 வருஷத்துக்கு மேல வந்துட்டு அங்க ரஷ்யா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தான் வின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ரஷ்யா பாய் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா கங்கு வந்து சமகெத்தா பார்க்கலாம் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ரஷ்யா பாயே இவங்களை பார்க்கறதுக்காக வராங்க. வந்து பயங்கரமா வந்துட்டு மிரட்டுறாங்க. ஆனா கங்கு வந்து அதை பார்த்தெல்லாம் பெருசா ஒன்றும் பயப்படலை. ஸோ என்னோட பிரச்சாரத்துக்கு வந்து பாரு, என்னோட பவர் என்னன்னு அப்போ தெரியும் உனக்கு அப்படின்ட்டு பயங்கர கெத்தா சொல்லிட்டு போறாங்க. ஸோ இங்கே கங்கு என்ன பண்றாங்க அப்படின்ட்டா அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க படம் வந்து போடுறாங்க. அந்த ஏரியாவில் மொத்த மக்களும் அங்கே கங்கு போடுற படத்தை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அங்கே ரஷ்யா பாயோட பிரச்சாரத்தை பார்க்க ஒரு ஆளும் போல. பட் கங்கு வந்துட்டு சமகெத்தா அந்த கூட்டமே இல்லாத இடத்துல இவங்க வந்து உட்கார்ந்துட்டு கேட்கறதுக்கு ஆள் வரல அப்படின்ட்டு டென்ஷன் ஆகாத, நான் வந்திருக்கேன்ல நீ பேசு அப்படின்ட்டு அப்படியே கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம கடுப்பாக இருக்கு அங்கே ரஷ்யா பாய்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு பகை வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ஏதாச்சும் பண்ணணும், எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு ப்ராஸ்டிடியூட் இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு தான் அவங்க. ஸோ ப்ராஸ்டிடியூட் வந்து குழந்தை பத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க குழந்தைய வந்துட்டு ப்ராஸ்டியூட்ல வளர்க்க விடணும் அப்படின்னு நினைக்காத அம்மாக்கள் வந்து அவங்க வந்து மறைச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராஸ்டியூட் ஒருத்தங்க வந்து அவங்களோட பொண்ணை வந்து யாரு கண்ணுக்கு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒழிச்சு ஒழிச்சு வச்சு ஒரு பெரிய கேஜில் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அப்போ தோணுது இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க நேராக அந்த டெய்லரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த டெய்லர் பையன் இருக்காங்க இல்லையா அந்த பையனுக்கு வந்து கட்டி கொடுக்கறதுக்காக இவங்க சம்பந்தம் பேசுறாங்க அந்த பொண்ணை. ஸோ இதை கேட்டதும் அந்த டெய்லர் பையனுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. பட் இவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ப்ராஸ்டிடியூட்டோட பொண்ணா இருக்கால இவளை எப்படி நாங்கள் மருமகளாக ஏத்துக்கிறது அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது நாங்கள் தான் ப்ராஸ்டிடியூட், எங்களோட பொண்ணுங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்குபாய் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வரதட்சணையாகவும் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ஓகேன்னு சொல்லியாச்சு. பட் இந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க நேராக கங்கு கிட்ட வந்துட்டு என்னாலலாம் கல்யாணம் போய் பண்ணிக்க முடியாது, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே பேசிட்டு இருக்கிறான். உன்னோட நல்லதுக்குன்னா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியலையா அப்படின்ட்டு கங்குபாய் வந்து சொல்றாங்க. ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ கங்குபாய் ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த பையனும் கல்யாணத்துக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லியாச்சு. பட் கங்குபாய்க்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதையும் அவங்க வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரோட ஓட்டு வந்து இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லா ப்ராஸ்டிடியூட் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு நிறைய வந்து சலுகைகள் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட முன்னேற்றத்தை பத்தியும் இவங்க கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து அந்த பொண்ணுங்களுக்குலாம் லீவ்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் லீவ்னாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணுங்களெல்லாம் பலவந்தப்படுத்தி கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது வீட்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. திடீர்னு இவங்களுக்கு இவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அம்மாவோட ஞாபகம் அடிக்கடி வரும், வீட்டோட ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப வருஷமா, ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசியிருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்ப ஆசையாக தான் இவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து இவங்க கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. முகத்தில் அடித்தாப்புல ஃபோனை வை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்பவே வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கரீம் வந்து இவங்களை கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ அண்ணா என்ன கூப்பிட்டாங்க
அப்படின்ட்டு பார்க்க போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. அதாவது காமாட்டியாபுராக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. ஸ்கூல் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால காமாட்டியாபுரா மொத்தத்தையும் காலி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க கோர்ட்டில். ஸோ இந்த பிரச்சனையை வந்து கரீம் கிட்டே வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கு கிட்டே வந்து கரீம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் உங்கள் கங்குக்கு வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டே கேட்கும்போது, ஸோ அந்த அத்தாரிட்டி கிட்டே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூல் கெட்டு போயிடாதா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கங்கு சொல்கிறாங்க, எங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் கெட்டு போயிடும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்தோன்னா நாங்கள் நல்லவங்களாக மாறலாம்ல அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவே தெரியல, அமைதியாயிட்டாங்க. ஸோ இதை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் கங்குக்கு வந்துட்டு நிறைய எதிர்ப்பு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. காமாட்டியாபுரத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ரேலி வந்து காமாட்டியாபுரத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேலி வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. கங்கு வந்து இதை பெருசாகவே எடுத்துக்கல. கங்கு வந்துட்டு அங்கே ப்ராஸ்டிடியூட்டில் பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே அந்த ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அட்மிஷன் போடுறதுக்காக. ஸோ எங்களோட குழந்தைக்கும் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கங்கு வந்து சொல்லும்போது அங்கே ஃபாதர் வந்து, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்படி அட்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்க கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் இந்த நாட்டில் தானே இருக்கோம், எங்களோட குழந்தைங்களுக்கும் படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கு வந்து சொல்கிறாங்க. எழுதிக்கோங்க ஃபாதர், அட்மிஷனை போடுங்க, அம்மாவோட பேரில் கங்குபாய் காட்டியவாடின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அப்பாவோட பேரில் என்ன எழுதட்டும் அப்படின்ட்டு ஃபாதர் கேட்டதுமே, அப்பாவோட பேர் ரொம்ப அவசியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரோட பேரையே சொல்லி அப்பாவோட பேரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க அப்படின்ட்டு எங்களோட குழந்தைங்களுக்கு இப்போ வரைக்கும் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அப்பாவும் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அங்கே பக்கத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருந்திருப்பாங்க ஃபாதரை பார்க்குறதுக்காக, அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கிறாங்க. கங்குவோட பேச்சு எல்லாமே இவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஸோ இவங்களுமே வந்துட்டு ப்ராஸ்டியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உரிமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கங்குவை பார்க்குறதுக்காகவும் அவங்க வராங்க. ஸோ கங்கு கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எங்களை பற்றி நீங்கள் என்ன கவர் ஸ்டோரியாக போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்கு வந்து சொல்லும்போது, கண்டிப்பாக நான் உங்களை பற்றி ஒரு புக்கே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கான உரிமை மரியாதை மட்டும் எங்களுக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கங்கு வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே அட்மிஷன் போட்ட அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்கூலில் இருந்து டீச்சர் வந்து ரொம்ப மோசமாக பேசி அடித்து அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து கங்கு கிட்டே வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கங்கு அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கவர் ஸ்டோரியாக வந்துட்டு புக்கில் வந்து ஹெட்டிங்காக போட்டு ஒரு புக்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டர். ஸோ அது ரொம்பவே வந்துட்டு பாப்புலராக போய்கிட்டு இருக்கு, ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே அதை படிக்கிறாங்க. கங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த ரிப்போர்ட்டரோட சப்போர்ட்டில். ஸோ கங்குக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபீலாக தான் இருக்குது, எப்படியாச்சும் நிறைய நம்மளோட பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு உரிமை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தானே அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட்டர் நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ரிப்போர்ட்டர் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, ஒரு பெரிய மாநாடு வந்து நடக்க போகுது, நீங்கள் அங்கே வந்து பேசுங்க, உங்களோட பொண்ணுங்களுக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய மாநாட்டில் வந்து கங்கு வந்து பேசுறதுக்காக போகிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு அங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பெருசாக மரியாதைலாம் கொடுக்கல, பட் இதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல, பட் அவங்க மைக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வந்து மரியாதை குறைச்சலாக தான் பேசுகிறாங்க, அப்புறம் கங்கு பேச பேச கொஞ்சம் நிறைய பேர் வந்து அவங்க பேச்சை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு கங்கு வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ராஸ்டியூஷன் தான் உலகத்திலேயே பெரிய பழமையான தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை வந்து விற்கிறாங்க, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறத விற்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை காமாட்டியாபுரா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் பொண்ணுங்க. ரொம்ப சாதாரணமாக ரோட்லலாம் நடக்க முடியாது, தப்பு தண்டா தான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், குடும்பம் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பண்ணுற எங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை தானே கேட்குறோம், அதை கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ரொம்பவே இமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. அதே நேரத்தில் எங்களோட குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன, எங்களோட குழந்தைங்க படிக்கக்கூடாதா, நீங்களாம் இருக்கிற மாதிரி டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஆகக்கூடாதா, அப்படி எப்படியாச்சும் எங்கள் குழந்தைங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் மாறும்ல, எங்களோட லைஃப்பும் மாறும்ல, அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப இமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. இவங்க பேச பேச இவங்க பேச்சில் இருக்கிற நியாயம் வந்து எல்லா மக்களுக்கும் புரியுது, எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணி வந்துட்டு ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே மனசில் உள்ளதை வந்து இவங்க பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பாப்புலர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எம்பி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட வந்துட்டாங்க. ஸோ எம்பி வந்து நேராக வந்து பிரதமரை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொண்டு வராங்க. ஸோ காமாட்டியாபுரா வந்து
காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ பிரதமரை பார்க்கறதுக்காகவும் அவங்க போகிறாங்க. ஸோ 15 வருஷமாக வந்துட்டு இவங்க அந்த 16 வயசில் உள்ளே வந்தாங்க இங்கே காமாட்டியாபுராக்கு. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் மொதல் முறை இந்த காமாட்டியாபுரவை தாண்டி அவங்க வெளியில் போகிறாங்க, அதுவும் பிரதமரை பார்க்கறதுக்காக. ஸோ பிரதமர் வந்து அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க கிட்டே வந்து இவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிரதமருக்கு அது வந்து புரியுது. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருவுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா காமாட்டியாபுரத்தை காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கங்குபாயை. எல்லா மக்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு பூ மாறி மாதிரி அப்படியே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கங்குபாயை வந்து எல்லாருமே வந்து வாழ்த்தி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்களையா கங்கு வந்து அப்படியே ஒரு ஜீப்பில் வந்து அப்படி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டெய்லர் பையன் இருக்கான் இல்லையா, ஸோ இவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த கப்பலில் வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கிறா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும்போது சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒருத்தங்களா அந்த ரஷ்யா பாயுமே வந்துட்டு இவங்கள தலை வணங்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களையா இவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருமே இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா கங்குவால் தான் அவங்க முத முறையாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கங்குக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் கங்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து அப்படியே தலை வணங்கி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நடந்திருக்காது. ஸோ அவங்க ரொம்பவே வந்துட்டு மரியாதையாக வந்து அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கங்கு வந்து அப்படியே ரொம்ப இமோஷ்னலாக வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே. அப்போது ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது, பாலிவுட்டில் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ட்டு கனவோடு வந்த கங்கு இப்போ இவங்க ஃபோட்டோ இல்லாத ஒரு வீடு கூட காமாட்டியாபுரத்தில் பார்க்க முடியாது இந்த 50 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சினிமாவில் நடிக்கணும்னு வந்த கங்கு இப்போ அவளை வச்சு ஒரு சினிமாவே உருவாக்கியாச்சு அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வாய்ஸ் ஓவரில். இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் ஸ்டோரி நரேஷனில் இந்த படம் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகாது. பிகாஸ் இந்த படத்தோட ஹைலைட்டே இதோட பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தா தான் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு ஒர்த் வாட்ச் மூவியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணி ஆலிங்கர் ஆப்ஷனும் டேப் பண்ணுங்க. தேங்க்யூ.